பாருங்க, நம்ம ஒரு 50 கிராம் உளுந்து எடுத்துக்கலாம். அந்த 50 கிராம் உளுந்து நம்ம மிக்சரை போட்டு அரைச்சிக்கலாம். இரநூறு கிராம் பச்சரிசி மாவு எடுத்துருக்குறோம். இந்த பச்சரிசி மாவோட நம்ம 50 கிராம் உளுந்து மிக்சரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அரைச்சி வச்சுருக்க உளுந்து அதில் போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனு. நம்ம எதுக்காக சர்க்கரை போடுறோம்னா, நம்ம தோசை வந்து நல்லா நிறைய நல்லா சூப்பராக வரும், கலராக இருக்கும். அதுக்காக நம்ம சர்க்கரை போடுறோம். இது தேவையான உப்பு போட்டுக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம் ஒரு 100 ml. நம்ம வந்து மாவு புளிக்க போகிறதில்ல, அதனால் இந்த புளிப்புக்காக நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு 100 ml தயிர் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவு வந்து நம்ம கரைச்சிக்கலாம். தோசை மாவை பார்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம தோசை மாவுக்கு வந்து கரைச்சிட்டு பாருங்கள். தோசை மாவு பார்த்துக்கு பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த பெரிய வெங்காயத்தை நாளாக வெட்டி போட்டுக்கலாம். நாலு தக்காளி பழம் எடுத்துருக்கோம். அந்த தக்காளி பழத்தை வெட்டி போட்டுக்கலாம். தக்காளி பழத்தை நாளாக வெட்டி போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 10 பல்லு எடுத்துருக்கிறோம். அந்த பூண்டு வந்து தோலோட எடுத்துருக்கிறோம். அந்த எடுத்து வச்சுருக்க பூண்டை நம்ம தக்காளி வெங்காயத்தில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பூண்டு ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும். பாருங்கள், அவ்வளோதான் நம்ம சட்னி நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், அவ்வளோதான் பச்சை வாசனை போயிடுச்சு. அடுப்பு நிப்பாட்டிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சுவையான இன்ஸ்டன்ட் தக்காளி சட்னி ரெடி ஆச்சு. பாருங்கள் பாருங்கள், நம்ம கல் காஞ்சிச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா இது பண்ணி தடவி விட்டு நல்லா ரோஸ்ட் ஆகும். நல்லா சூப்பராக வரும் தோசை. பாருங்கள், நம்ம தோசை நல்லா வெந்துருச்சு. இன்ஸ்டன்ட் தோசை இப்போ எடுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான் நம்ம சுவையான இன்ஸ்டன்ட் தோசை சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், நல்லா ரோஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், அவ்வளோதான் நம்மளோட சுவையான இன்ஸ்டன்ட் தோசை ரெடி ஆச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கு. பாருங்கள், நம்ம மாவு எதுவும் அரைக்கவே கிடையாது. நம்ம ரெடிமேடாக நம்ம பருக்க பச்சரிசி மாவு உளுந்த மட்டும் அரைச்சி நம்ம சட்னி இன்ஸ்டன்ட் சட்னி ரெடி பண்ணி நம்ம தோசை ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. பாருங்கள், நல்லா ரோஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கு. உங்கள் வீட்டில் மாவு இல்லைன்னா இது மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக வரும். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் தோசை இன்ஸ்டன்ட் சட்னி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முன்னாடி